ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு அரசு அடுக்கலை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி கார சட்னி. தக்காளியில் எத்தனை வெரைட்டி சட்னி இருந்தாலும் எங்கள் வீட்டில் இதாங்க ஃபேவரட். கோதுமை தோசையில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு கோதுமை தோசையை சுட சுட சுட்டு இந்த கார சட்னியை அது கூட வச்சு சாப்பிடும்போது அப்படியே மெய் மறந்து போகுங்க. இந்த கார சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே அதில் 15-20 பூண்டு, சின்ன பல்லாக இருந்துச்சுன்னா 20 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்ததுன்னா 10-15 சேர்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரை வறுத்துட்டு 12-15 காஞ்ச மிளகாவை இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி கொடுங்க. லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில எல்லாம் கருகி போயிடும். ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றாமலும் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாங்க இது கூட. ஆனால் மாற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்க சொல்கிறேன். இப்போது அதே கடாயில் அந்த எண்ணெயை மட்டும் வச்சுக்கோங்க. அப்படியே அதில் 4 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக ஒரு க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்ல கிண்டி கொடுங்க. தக்காளி வந்து ஈஸியாக வதங்கிறதுக்காக நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். லைட்டாக வதக்கிட்டு அதை ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா தக்காளி நல்லா குக் ஆகிருக்கும், நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். நீங்கள் கரண்டி வச்சு அழுத்தி பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக குக் ஆயிடுச்சு, ரா ஸ்மெல்லும் இருக்காது. வைக்கும்போது தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க, மறந்துட்டு காமிக்க. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இது ஆறட்டும், அப்புறமா அரைச்சிடலாம். இன்னொரு ரகசியம் சொல்கிறேன், இது நம்ம பிங்கு செல்லத்துக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஆளை காணுமே. சரி வரட்டும், நம்ம அதுக்குள்ளே இதை அரைச்சிடலாம். பார்த்தீங்களா, நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு தாளிச்சிக்கலாம். சட்னியோட கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க, எத்தனை பேர் சாப்பிட்றாங்க, நீங்கள் எப்படி விரும்பி சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கலந்துக்கோங்க. நான் இன்றைக்கி கட்டியாக தான் வைக்க போகிறேன். தாளிக்கிறது சின்ன பேன் எடுத்துக்கோங்க, அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையே போட்டுக்கோங்க. நீங்கள் ஆஃப் பண்ண முன்னாடி போட்டிங்கன்னா கருவேப்பிலை தீஞ்சி போகலாம், இல்லை அதோட ஃப்ரெஷ் ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்காம இருக்கும். அதனால் அணைச்சிட்டு போடுங்க. இப்போ இதை சட்னியில் கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக தக்காளி கார சட்னி ரெடி. வாரம் வாரம் அது எப்படி, நீ மட்டும் கிச்சனுக்குள்ள வராமலே என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்ற? முகத்துலதான் மூக்கு இருக்கும், ஆனா எனக்கு மூக்குலதான் முகமே இருக்கு. சரி, நீங்களும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.